ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்னோ கிங்டம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்க கோவளம் நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து ஊபர் டாக்ஸி தான், இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் கோவளம். ஸோ யூபர் டாக்ஸியில் ஒரு 245 அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் காமிச்சுது. ஓகே, நாங்கள் புக் பண்ணிட்டோம், ரொம்பவே வசதியாக இருக்கு இந்த மாதிரி போகிறது. இப்போ கோவளம் போயிட்டு அடுத்தது மகாபலிபுரம் போகணும் அப்படிங்கிறதா நம்ம பிளான். பார்ப்போம் எப்படி டைமிங் கிடைக்குது அப்படின்னு தெரியல. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒன்று போக வேண்டியது இருக்கு, அவங்க ரொம்ப கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சீ. இப்போ நம்ம கோவளம் பீச் வந்தாச்சு, போய் பார்க்கலாம் கோவளம் பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்புறம் ஃபுல்லாக நிறைய படகுகள் நிறுத்திச்சிருக்கிறாங்க, அப்படியே நேராக போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி டைம் மெரினா மட்டும்தான் போகிறோம், அதனால இந்த டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு கோவளம் பீச் வந்தாச்சு. கோவளம் பீச் வந்து அதுவும் இதுவும் நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம், பட்டு இது வந்து எத்தனாவது டைம் அப்படின்னு தெரியல. எத்தனை டைம் வந்தாலும் எங்களுக்கெலாம் வந்து பீச் சலிக்கவே சலிக்காது, ஏன்னா நாங்களாம் வந்து பீச் இல்லாத ஊரில் இருக்கிறவங்க, அதனால் பீச் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பிக்னிக் ஸ்பாட் தான். ஸோ நாங்கள் இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம் பீச்சை நோக்கி. குழந்தைங்க ரெண்டு பேருமே அசந்துட்டாங்க. பொதுவாக எங்கள்கிட்ட இருக்கிற எனர்ஜி வந்து பிள்ளைங்கள்ட்ட பார்க்க முடியாது. ஸோ பாருங்கள், எங்கள் பெரிய குழந்தை பொண்ணு மடியில் படுத்திருக்கா, அப்படியே பீச் மணலில் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா காரணம் வந்து அந்த ஸ்னோ வேர்ல்டில் விளையாடுறது வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மடியில் படுத்திருக்கா, அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறேன் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பையன் அதுக்கு மேலே ரொம்ப டயர்டாக இருக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடியை கூட்டிகிட்டு போயிருக்கான். அதனால தான் யூஸ்வலாக பொதுவாக நாங்கள் ஊருக்கெலாம் போகும்போது குழந்தைங்களை விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு ரீசன், அது ஒரு ரீசன் ஏன்னா அவங்க நடக்கவும் மாட்டாங்க தாங்கவும் மாட்டாங்க. பட் நானும் ஹஸ்பண்டும் இன்னும் எனர்ஜியாக தான் இருக்கோம், இன்னும் எந்த இன்னொரு 10 பிளேஸ்க்கு போகிறனாலும் போவோம். ரெண்டு பேருமே செமையாக கம்பெனி கொடுப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ அதனால் இப்போ பிள்ளைங்களுக்காக வேண்டி போகிறதா வேண்டாமா திரும்பி வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு இதில் டெசிஷனில் இருக்கோம். கடலில் இறங்கி கால் நினச்சிட்டு நானும் மஜ்னுவும் இங்கே சந்தோஷமாக நின்றுட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் குழந்தைங்க மாதிரி நின்றுட்டு விளையாடிட்டு இருக்கோம். பாருங்கள் அந்த சைடு, அந்த லாஸ்ட்டில் வந்து என் பிள்ளைங்க கலவனும் கலவியும் மாதிரி உட்காந்துட்டு வராமல் இருக்காங்க. இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தாலே இதுதாங்க. இப்போ நாங்கள் ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா இருக்கு, செம்ம ஜாலியாக இருக்கு. கொஞ்சி கொஞ்சி அலைகளாட கோடை தென்றல் மலர்களோடு. ஆண்டி வேலை, இது ஒரு ஃபிஷிங் போட். இப்போ பிடிச்சிட்டு வந்திருக்காங்க மீன், அதாவது இதெல்லாம் எடுத்து போகிறாங்க. இப்போ இதில் ஒரு நண்டு, ஐயோ நண்டு தானே, கடல் நண்டு. இங்கே லாமீன் வந்து ஹார்ஸ் ரைடிங் போகணும்னு ஆசைப்பட்றான், ஸோ ஹார்ஸில் ஏற்றி விட்டாச்சு. வா, ஹாய் லாமீன், சே ஹாய் லாமி, ஹாய். ஸோ இருக்கிற கொஞ்சம் டைம் டு மேக் த மோஸ்ட் ஆஃப் த டைம், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணிடணும், அதுதான் நமக்கு. சரி, சீக்கிரமாக ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க போகலாம். மகன் குதிரை மேலே போடுறதுல அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், மகனை பார்த்து ரசிச்சுட்டு நிற்கிறாங்க. இங்கே நம்ம இளவரசர் குதிரை மேலே வந்துட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து நமக்காகவும் கொஞ்சம் வாழ்ந்துக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காக, அதே சமயத்தில் குழந்தைங்களுக்காகவும் கொஞ்சம் வாழணும். ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறது கஷ்டப்படுறது எல்லாமே நம்ம கிட்ஸுக்காக தான். ஸோ அவங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்தை நம்ம நிறைவேற்றி தர்றது தான் நம்மளுடைய ரியல் ஹாப்பினஸ் இருக்குது. எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஹாப்பினஸையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைங்களுடைய ஹாப்பினஸையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. வராரு இளவரசர் அழகா பராக் பராக்னு ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இறங்குறாரு, குதிரை விட்டு சந்தோஷமா இறங்குறாரு. ஸோ அவரா, ஆஹா நீங்க ஓட்டு பார்க்கலாம், ஸ்டில் எடுத்துக்கலாமா? சரி, நான் இப்ப வீடியோ கட் பண்ணிட்டு ஸ்டில் எடுக்கிறேன், குதிரை போயிட போது பாத்திரம் இருக்கே. ஓகே, இரு. கோவளம் பீச்ல வந்து இங்க பொரிச்ச மீன் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புறோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஹேம்லதா வீட்டுக்கு. இந்த ஹேம்லதா வந்து நேற்று நாங்கள் ஸ்டே பண்ண ஹேமா வேற, இந்த ஹேமா வேற. இந்த ஹேமா வந்து ஹேமாஸ் கிச்சன், ரொம்ப புகழ் பெற்ற ஹேமா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப், இது அவங்க வீடுங்க. இவங்க வந்து எனக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்டு, எப்படின்னு கேட்டிங்கன்னா பாலியோ மூலமாக ஃப்ரெண்ட் ஆனாங்க, அதுக்கப்புறம் வந்து எஃபிலையும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இவங்க வந்து ஹேமாஸ் கிச்சன் சொல்லிட்டு ஒரு ஹாபி மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வீட்டில் தான் இருக்கும், இது என் சன், இது வந்து அவங்க சன், அவங்களுக்கும் ஒரு சன் ஒரு டாட்டர் தான், நம்ம ஃபேமிலி மாதிரி. ரொம்ப கியூட்டான ஃபேமிலி, ரொம்ப கியூட்டான ஹவுஸ். அவங்க வீடு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சிருக்காங்க. இவங்க வந்து கிச்சன் குயின் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து சூப்பராக குக் பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸு. அப்புறம் ஸ்டார்டிங்கில் யூடியூப்ல என்கிட்ட கொஞ்சம் அவங்க டவுட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, நிறைய கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால அவங்களுக்கு எப்பவுமே மேலே ஒரு தனி பிரியம்னு சொல்லணும். அதனால அவங்க வந்து இப்போ வந்து அவங்க 1 லாக் சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணி இப்போ வந்து 1.5 லட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க.
1 lakh கிராஸ் பண்ணதையும் அவங்க சொன்னாங்க, நீங்க தான் நிறைய பண்ணி கொடுத்துருக்கீங்க எனக்கு, அதனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்க அட்ரஸ் கொடுங்க, அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இல்லைங்க, நான் சென்னை வர பிளான் இருக்கு, அனுப்பி வைக்க வேணாம், நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க இப்போ நமக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு கிஃப்ட் என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பாத்திரலாம். நீங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குடுக்குறாங்க, ஹஸ்பண்ட் வாங்குறாங்க, என்னன்னு பாத்திரலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ எல்லாரும் என்ன கிஃப்ட்னு பாக்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருப்பீங்க, பிரிங்க ரெண்டு பேரும் பாத்திரலாம். வாவ், ஒரு அழகான சாரி வாங்கி வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப எனக்கு பிடிச்ச கலரும் கூட அழகா இருக்கு. அப்புறம் அதுல என்ன கிஃப்ட், இன்னொரு கிஃப்டா? வெரி குட், சோ நைஸ். ஓ, சன்னுக்காக ஒரு வாட்ச் வாங்கியிருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஹேமா. ஹேமாஸ் கிச்சனுங்க, இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, என் ஃப்ரெண்டு தான் அவங்களும். ஸோ அவங்களும் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் வந்து May 6, 2018 செம்மொழி பூங்கா மீட்டிங்க்கு வராங்க. ஸோ ஹேமாவோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா வந்தீங்கன்னா மீட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் குட்டி குட்டியா எல்லா லேடிஸ்க்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி கிளிப்லாம் வாங்கி போட்டு நமக்காக வச்சிருக்காங்க, ரொம்ப கியூட்டா அழகா. சூப்பர் ஹேமா, சூப்பர், தேங்க்யூ ஹேமா. சரிப்பா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் காட்டுறாங்க, அவங்க சேனல் வச்சிருந்தாலும் கூட அவங்க ஃபேஸ் காட்டுறாங்க, இது வரைக்கும் அவங்க சேனல்ல ஃபேஸ் காட்டவே இல்லை, இப்போ வந்து காமிச்சிட்டாங்க. அதுவே பாருங்க, ரொம்ப அவங்களுக்கு வந்து எம்பாரசிங்கா நிக்கிறாங்க. உங்களுக்கு என் பையன் துணையா, உங்களுக்கு உங்க பையனை கூப்பிடுங்க, வாங்க வாங்க, எல்லாம் பசங்க எல்லாம் நில்லுங்க, எல்லாம் ஒரு கவரேஜ் தானே, ஒரு மெமரி தானே, திரும்ப எப்ப பாக்க போறோமோ. வெரி குட், தேங்க்யூ ஹேமா. இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து ஹேமா வீட்டில்தான். அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா டிஸ்பிளே பண்ணிட்டாங்க, எல்லாம் நமக்காக எல்லாம் எடுத்து செஞ்சிருக்காங்க, சப்பாத்தி, இட்லி, பொங்கல், சாம்பார், சட்னி, அப்புறம் என்ன அது என்ன கிரேவி, தக்காளி சட்னி, பனீர் குருமா, அப்புறம் குலோப் ஜாமுன், எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஸோ எங்க நாலு பேருக்கு நாலு எல்லாம் போட்டுட்டாங்க. டின்னர் முடிச்சுட்டு தான் நாங்க இனி திருமுல்லை வாயில் கிளம்பணும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, மறக்க முடியாத தருணங்கள். ஹேமா வீட்டில் ஒரு நல்ல டின்னருக்கு பின்னால் அவங்களே வந்து காரில் ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கே தாம்பரம் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் வந்து இப்போ திருமுல்லை வாயில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 9 தாண்டிடுச்சு, அதனால் இப்போது ட்ரெயின்லேயே போகிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஸ்டேஷனுக்குள்ளே நாங்கள் போகிறோம். இப்போ நம்ம தாம்பரத்தில் ட்ரெயின் ஏறியாச்சு, நேராக சென்ட்ரல் போய் அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் மாற்றி தான் திருமுல்லை வாயில் போனோம். ஒரு வழியா ரெண்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் மாத்தி அப்புறம் ஒரு கேபு பிடிச்சி ரூமுக்கு வந்து சேரும் போது மணி வந்து கிட்டத்தட்ட 12:30 ஆயிடுச்சு. 12:30 மணிக்கு நாங்க வந்தோம். வந்ததுனால கீழ் ஃபுளோர்ல வந்து ஹேமஸ்டர் இருக்கிறாங்க, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நினைச்சோம். கரெக்டா எங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ்ல ரொம்ப டீசென்டா அவங்க வந்து வாழைப்பழமும் தண்ணி குடத்துல எல்லாம் அழகா வச்சிருந்தாங்க, நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து லாக் அண்ட் கீ கொடுத்துருந்தாங்க தனியா ரூமுக்கு. ஸோ நாங்கள் வந்து லாக் பண்ணிட்டு தான் போயிருந்தோம், அவங்க லாக் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமலே நம்ம வந்துட முடியும், தனி வழி இருக்கு, அதனால அந்த வழியில் கொண்டு வந்து ஸ்டெப்ஸில் வச்சுட்டு போயிட்டாங்க, மறக்கவே முடியாது. மார்னிங் கண்ணு முழிக்கும்போது 9:00 ஆயிடுச்சு, ஆனால் இன்னுமே எல்லாரும் தூங்கிட்டே தான் இருக்காங்க. அதோ இது தூங்கு மூஞ்சி எல்லாரும் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து டிஃபன் வந்து நான் மார்னிங் எதுவும் செய்ய வேண்டாம், நாங்கள் கிளம்பி வெளியே போயிடறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அவங்க கிட்ட ரூம்ல சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணும், எனக்கு உங்க டூ வீலர் மட்டும் கொடுங்க, நான் வந்து டூ வீலர்ல எடுத்துச்சு நானும் ஹஸ்பண்ட் போய் உங்களுக்கும் சேர்ந்து ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வர செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்சல் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க எப்படியோ ஒரு வழியா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு. சரி, நமக்கு ஒரு ஆசை, ஆஹா, இன்னைக்கும் அதே போல வெளியே வந்ததையுமே டீ ரெடியா இருக்குது, டீயும் பிஸ்கெட்டும் ரெடியா இருக்கு. ஸோ இதை குடிச்சிட்டு இங்கேருந்து போய் டூ வீலரில் குழந்தைங்கள விட்டுட்டு போகலாம், ஏன்னா அவங்க தூங்கிட்டே இருக்காங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம். இப்போது இங்கே சென்னையில் வந்து ஒரு ஜாலியான டூ வீலர் ரைடு ஹஸ்பண்ட் கூட, நினச்சே பார்க்கல இப்படி ஜாலியாக சுற்றுவோம் அப்படின்ட்டு. நாங்கள் ஃபுட்டு வாங்குறதுக்காக பாலாஜி பவன் வந்திருக்கோம், நானும் ஹஸ்பண்டும் டூ வீலரில். வர்ற வழியில் கரெக்டாக அந்த திருமுல்லை வயல் மெயின் ரோட்டில் ஒரு பொண்ணு, ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க. அவங்க பார்த்துட்டு, நீங்கள் ஜான்சி மேடமா அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னேன். ஒரே ஒரு நிமிஷம் தான், நாங்களும் வண்டியில் போயிட்டே இருக்கோம், அவங்களும் வண்டியில் வந்துட்டே இருக்காங்க.
ஒரு 2 மினிட்ஸ்குள்ளே அவங்க வந்து கேட்டுட்டு பேர் நந்தினின்னு சொல்லிட்டு உங்கள் சேனல்லாம் பார்ப்பேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹஸ்பண்டோடைய ஃபேஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். இப்படியெல்லாம் கண்டுபிடிப்பாங்க நடு ரோட்டில் வச்சு நினைக்கவே இல்லை, பட் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம பார்சல் ஆர்டர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹேமா சிஸ்டர், ஹேமா சிஸ்டர், ஆ வாங்க வாங்க சாப்பிடலாம், மாடிக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், 4 பேர் வாங்க. இப்போ ஹேமா சிஸ்டரோட சன்னு ஹஸ்பண்டு பையன் உள்ள போயிருக்கான். நாங்க எல்லாரும் இங்க வந்து எல்லாம் டிஸ்பிளே பண்ணியாச்சு. ரோஸ்ட், சாம்பார் சட்னி, பூரி வடை, பொங்கல் எல்லாம் எல்லா ஹாலாலுக்கு எடுத்து எடுத்து இப்ப வந்து ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி நம்ம ரூமுக்கு வரவழைச்சு சாப்பிட்டாச்சு. தம்பி என்ன சாப்பிடுற, ரோஸ்ட் சாப்பிடுறியா, ஒரு பூரி சாப்பிடுறியா? ஓகே, பூரி தம்பிக்கு. நீலா என்னமா சாப்பிடுற? ரோஸ்ட் எடுத்துக்கோங்க, 5 ரோஸ்ட் இருக்கு, 2 பொங்கல் இருக்கு, வடை வந்து ஒரு 5-6 இருக்கு, அப்புறம் வந்துட்டு பூரி வந்து ஒரு 4-5 செட் வாங்கியிருக்காங்க. குழந்தைங்களா பூரி பூரி வாங்கன்னு சொல்லிட்டு தான் வாங்கிருக்காங்க. எங்களுக்கு எதுனாலும் ஓகே தான், சாப்பிடுங்கம்மா. நீங்களோட என்ன வேணுமோ. ஹாப்பி மூமெண்ட்ஸ் கலகலன்னு எல்லாரும் ஃபுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அவங்க அவங்க அந்த சைடு அப்படியே இங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் கட்டில்ல சன்ன அவங்க சன்ன எல்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷமா எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மறக்க முடியாத தருணங்கள் இல்லையா இதெல்லாம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாம் ஒரு லேசி டே, அதனால கிட்டத்தட்ட இப்பவே பாத்தீங்கன்னா 12:00 ஆயிருச்சு. இப்ப எல்லாரும் கிளம்புறோம். வடபழனில ஒரு ஃப்ரெண்டு, அவங்களும் இதே மாதிரி தான் யூடியூப் மூலமாவும் ஃப்ரெண்டு, அதே போல ஃபேஸ்புக்லயும் பழக்கம். அவங்க வந்து கண்டிப்பா வரணும்னு சொல்லி காலையில இருந்து பல முறை போன் பண்ணிட்டாங்க. இன்னும் ரெடி ஆகாம எல்லாம் ஒரு சோம்பேறி டேவா இருந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து நாங்க கிளம்பிட்டோம். இப்ப கிளம்பிட்டு அங்க போய் அங்க லஞ்சுக்கு வர சொல்லியிருக்காங்க. லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே நேரா நாங்க செம்மொழி பூங்கா வந்துருவோம். செம்மொழி பூங்கா அங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான், அதனால கொஞ்சம் சீக்கிரமா வந்துடலாம் நினைக்கிறேன், ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த ரூமை வெக்கேட் பண்ணிட்டு ஒன்ஸ் அண்ட் ஆல் ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எல்லாரும் மறக்காம செம்மொழி பூங்கா வந்துருங்க. 6 May 2018 மாலை 4 மணி இருந்து 6 மணிக்குள்ள செம்மொழி பூங்கா வந்துருங்க. செம்மொழி பூங்கா போயிட்டு அதுக்கப்புறமா டைம் கடிச்சதுன்னா பீச்சுக்கு போலாம் மெரினாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கோம். பட் எப்படின்னா எனக்கே தெரியல. நான் ஈரோடு மீட்லயே 6 மணின்னு சொல்லி எல்லாரும் 7:30 வரைக்கும் புடிச்சிட்டாங்க, அதனால வெளியும் வரவே முடியல. ஆனா பீச்சுக்கு போகணும்னு ஆசையதான் இருக்கு, என்ன பண்றதுன்னு அங்க போய் தான் பாக்கணும். சோ எல்லாரும் கண்டிப்பா வாங்க வாங்க வாங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.